அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமானை எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு தராசு ஷாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது என்னன்றதான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தராசு ஷாமுடைய நேர்காணலை பார்க்கறதுக்கு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பாண்டே, ரவீந்திரன் துரைசாமி இந்த வரிசையில் தராசு ஷாமுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. இவர் அரசியல் கருத்து சொல்கிற முறை பார்த்தீங்கன்னா நிறைய மக்களை அதிக அளவில் ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சீமானை கடுமையாக விமர்சித்த ஒரு நபராக கடந்த காலங்களில் ஷாம் இருந்தாலுமே, நாம் தமிழ் கட்சி எப்போ மூன்றாவது பெரிய கட்சியாக மாறினாங்களோ அதற்கு பிறகு சீமானுடைய நகர்வுகளை நான் உற்று கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னும், இதில் எனக்கு தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா சீமான் மக்களுக்கான அரசியலை தான் அவர் முன்னெடுக்கிறாரு அப்படின்றத வெளிப்படையாகவே நிரூபிச்சிருக்காரு அப்படின்னும். உண்மையிலேயே இந்த விஷயத்த நம்மளால் பாராட்டாமல் இருக்கவே முடியாது அப்படின்னும். இவ்வளோ தோல்விகளை சந்தித்த பிறகு கூட இன்னும் பணத்து மேலேயும் பதவி மேலேயும் ஆசை வராமல் தனித்து தான் போட்டிடுவேன் அப்படின்றதுல அவர் உறுதியாக நிற்கிறதுலையே, சீமான் மக்களுக்கான அரசியல் தலைவனாக இருக்கிறதுக்கு, சீமான் மக்களுக்கான ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு அதிக அளவில் ஆதரவு இருக்குது அப்படின்னும், மக்களுக்கான அரசியலை அவர் முன்னெடுக்கிறதுக்காக தான் அரசியல் களத்தில் இன்னமும் நின்றுட்டுருக்காரு அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. இதனாலேயே அவர் மேலே மிகப்பெரிய மரியாதை வருது அப்படின்னு நிறைய நேர்காணல்களை பார்த்தீங்கன்னா ஷாம் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு. என்னதான் சவுகு சங்கர் போன்ற ஆட்கள் சீமானுக்கு நம்பிக்கை துரோகியாக மாறினாலும், சீமானை கடந்த காலங்களில் கடுமையாக விமர்சித்த நபர்கள் தற்போது சீமானுக்கு சாதகமாக பேசுறது அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு உன்னதமான அரசியலை சீமான் பண்ணுறாரு அப்படின்றத காட்டுது. மக்களுக்கான அரசியல் அப்படின்னு வரும்போது ஏகப்பட்ட இன்னல்களை சந்திச்சே ஆகணும் அப்படின்றத சீமானவர்களை பார்த்து தான் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா உணரவே ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அனைவருமே இந்த சுதந்திர போராட்டத்தை நேரடியாக பார்க்கல அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மக்களுடைய சுதந்திரத்திற்காக அவங்க எந்த அளவுக்கு போராடினாங்க அப்படின்றத நம்ம அந்த காலத்தில் கதையாக தான் படிச்சிருப்போம். ஆனால் உண்மையிலேயே சீமான் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கான தேவைகளையும் தமிழ் மக்களுக்கான அரசியலையும் பெற்றே ஆகணும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு களத்தில் நின்று போராடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் இதுவும் ஒரு சுதந்திர போராட்டம் தான் அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகளிடையே மாறி மாறி தமிழ்நாட்டு மக்கள் தங்களை திராவிடர்கள் அப்படின்னு அவங்களே ஏமாத்திக்கும் போது தான் சீமான் வந்து தமிழ் தேசியவாதிகள் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிய பிறகு தான் இந்த திராவிடர்கள் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே மக்கள் அனைவருமே ஒரு கடுமையான கோபத்திற்குள்ளாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான அரசியல் நகர்வுகள் தான் சீமானை ரொம்பவே தனித்து காட்டுது அப்படின்னு ஷாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயமாக இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, திமுக கட்சியை எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இந்த தேர்தலில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களே சீமானுக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னும், இத்தனை ஆண்டு காலம் திமுக கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்த நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த முறை சீமானுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்றதான் ஷாம் அவர்களுடைய கருத்து கணிப்பு தகவலாக இருக்குது. இந்த தகவலை தமிழ்நாட்டில் முக்கியமான பகுதிகளில் இவரே நேரடியாக ஆய்வு செஞ்சிருக்காரு அப்படின்னும், இந்த ஆய்வில் கிடச்சிருக்கக்கூடிய தகவல் படி கிட்டத்தட்ட 60% திமுகவுக்கு வாக்களித்த நபர்கள் இந்த முறை நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படின்றதான் ஷாம் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.